ஹே ஹலோ காய்ஸ், ஃபர்தராக நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கோர்ஸை பற்றின ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இன்ட்ராடேல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இல்லை ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த டைமிங்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கனாலுமே இந்த இடத்துல எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும், எந்த லெவலில் பிரேக் பண்ணால் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அண்ட் இதோட அக்யூரேசி அப்படின்னு சொல்லி பார்க்கணும், சப்போஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டி நிஃப்டியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 80-85% வரைக்கும் அக்யூரேசி இருக்கும். நீங்கள் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி செக்யூரிசி கொடுக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக மார்க்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு 5-10 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மிஸ் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம எப்படி வந்துட்டு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல்ஸை மார்க் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸில் எடுக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 10:00 to 11:00 தான் எடுப்போம். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேடிங்கை வச்சுக்கிட்டு இன்னொரு ஜாப்பை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட, ஸோ நீங்கள் பார்ட் டைமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த கோர்ஸில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி. அந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்காம இந்த கிளாஸஸ் வந்துட்டு டெய்லி 1 hour இருக்கும். நைட்டில் வந்துட்டு 8-9 PM வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அண்ட் இந்த கிளாஸஸோட டியூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மொத்தம் 5 days வந்துட்டு இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். இப்போ நீங்கள் மண்டே ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீக் ஃப்ரைடே வரைக்கும் இந்த கிளாஸஸ் தொடர்ந்து நடக்கும். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் செஷன்ஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்கள் லைவில் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணி பேசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஃபர்தராக வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நிஃப்டி இது வந்துட்டு நமக்கு நிஃப்டியோட 15-minute சார்ட். நம்ம இன்றைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோவில் இன்னைக்கு நம்ம டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன சொல்லியிருந்தோம், அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு நாளைக்கு லீவு, நாளைக்கு தசராங்கிறதுனால லீவு. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்பைரி தான் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்பைரிக்கான ஒரு அனாலிசிஸாக தான் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப்பை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கி காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நான் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். மார்க்கெட்ஸ் வந்துட்டு நான் பார்த்துட்டுருக்கிற டைமில் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்கிட்ட ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தாங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட ஓப்பன் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் இங்கேருந்து டவுன் சைட் மட்டும் பாசிபிள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த வாட்ச் மீஜியில் சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த ரேஞ்ச் கூட தான் கிட்டத்தட்ட நம்ம சொன்னதுலேருந்து ஒரு 10-20 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, பெருசாக இந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் நான் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அதுதான் நான் ஆக்சுவலி இந்த வாட்ச் மீஜியிலுமே சொல்லியிருப்பேன். பட் அது இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நடக்கலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மார்க்கெட்ஸ் அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ் தான் கொடுத்துருந்தாங்க, நல்லா இல்லை ஓரளவு நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயத்தையுமே அந்த வாய்ஸ் மெசேஜில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இஃப் இன்கேஸ் இங்கேருந்து உங்களுக்கு டவுன் சைட் மொமெண்டம் வரலை அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து அப்சைடில் போக ஆரம்பிக்குது அப்படின்னா 17,200ங்கிறது பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட்டை மார்க்கெட் கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணலாம். பட் ஆனால் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தேன், இந்த பாயிண்ட்லேருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இங்கே நீங்கள் கால் சைடில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த பாயிண்ட்டை கட் பண்ணதுக்கப்புறம் கால் சைடில் போங்க, அன்டில் ஆர் அன்லஸ் வந்துட்டு நீங்கள் டவுன் சைடு மட்டும்லேயே ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பட் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் நம்ம சொன்னது வந்துட்டு அந்தளவு கரெக்டாக நடக்கலை. ஏன்னா நான் வந்துட்டு பர்சனலி டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன், பட் அது நடக்கலை. நான் ரெண்டாவது சொன்னது நடந்துருச்சு, 17,200 கட் பண்ணதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் சைடில் போங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட்ஸ் அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைடு மட்டும் கொடுத்தாங்க. சின்ன சின்னதாக ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட்ஸில் ஒரு அப்சைடு மட்டும் கொடுத்தாங்க, பெருசாக அப்சைடுன்னு சொல்ல முடியாது, சின்ன சின்னதாக ஒரு அப்சைடு மட்டும் கொடுத்தாங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா 17,200 கட் பண்ணாங்கன்னா ஸோ ஒரு கொஞ்சம் வேகமாக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் அப்படி இல்லை, கொஞ்சம் பொறுமையாக தான் மொமெண்டம் இருந்தாங்க. அதுவுமே ஒரு 100 பாயிண்ட்ஸ் சொல்ல முடியாது, அரௌண்ட் ஒரு 80-90 பாயிண்ட்ஸ்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை நான் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல தான். ஸோ நான் 17,200 பிரேக் பண்ணாங்க கொஞ்சம் விகரசான மூவ் இருக்கும்னு நினச்சேன். பட் இன்னைக்கான மார்க்கெட்ஸில் அதுவுமே இல்லை. ஸோ போத்த சைடு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட்டிங் டேவாக தான் இன்றைக்கி இருந்துச்சு, எஸ்பெஷலி எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் இன்றைக்கி பர்சனலி வந்துட்டு சின்னதாக ஒரு லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி நம்ம யூஸ்வலாக சொல்கிற நம்மளோட வீடியோஸையோ இல்லை நம்மளோட டெலிகிராம் சேனலையோ நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நம்ம யூஸ்வலாக சொல்கிற அளவுக்கு இன்றைக்கான மார்க்கெட்ஸில் கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியல. நமக்கு இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு பேட் டேவாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைன். ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி எப்படி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த கேப்புங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற நிஃப்டியில் ரொம்பவே ப்ரெஷர் போட்டுட்ருக்கு. ஸோ இந்த கேப்ஸை வந்துட்டு மார்க்கெட்ஸ் டெஃபினட்டாக ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த மொமெண்டமில் தான் மார்க்கெட்ஸ் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த கேப் வந்துட்டு மார்க்கெட்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கு அப்புறம்
இருந்தால் ஒரு டவுன் சைட் மூவாக நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரைடேக்கான சாரி தேர்ஸ்டேக்கான மார்க்கெட்ஸ் நம்ம வந்துட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ஸ் ரெண்டு விதமாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகலாம். மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்கேஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கேருந்து ஸ்லைட்லி ஒரு அப்சைட் மூவ் போயிட்டு இந்த கேப்போட ஸ்டார்டிங் மென்ட்ருக்குலையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் 17,320 ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் மேலே போயிட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் மொமெண்டம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கேப் அப் மொமெண்டம் கொடுத்தாங்க, அதாவது கேப் அப் ஓப்பனிங் ஆனாங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அங்கேருந்து கூட ஒரு ஃபாலோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு கேப் டவுன் மொமெண்டம் கொடுத்தாங்கன்னா நமக்கு எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸ் மொமெண்டம் படி மார்க்கெட்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸ் டேட்டா இது வரைக்கும் வெளில விடலை. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு டீட்டெயில்டாக அதுக்கான ஒரு வீடியோ போடுறேன், ஏன்னா நாளைக்கு லீவு தான் அப்படிங்கிற கணத்தில் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ நாளைக்கு நான் அதுக்கான ஒரு செப்பரேட்டான வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் எப்பவும் போல வாய்ஸ் மெசேஜ் சொல்லிடுறேன். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு லீவு தான், பட் எஜிஎக்ஸ் நிஃப்டி நமக்கு ஓப்பன் தான் இருக்கும். ஸோ எஜிஎக்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் ஒரு டவுன் சைடு கன்சாலிடேட் மார்க்கெட் எதிர்பார்க்குறேன், ஒரு அப்சைடு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைடு கன்சாலிடேட் மார்க்கெட் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு பர்சனலி வேர்ல்டு மார்க்கெட்ஸ் ஐ மீன் எஜிஎக்ஸ் நிஃப்டியில் சொல்கிறேன். பட் நமக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ் நாளைக்கு க்ளோஸ் அப்படிங்கிற காரணத்தினால நாளைக்கான மார்க்கெட்ஸ் அதாவது எஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம நாளானைக்கான மார்க்கெட்ஸ் வந்துட்டு சொல்ல முடியும். ஸோ எக்ஸ்பைரிடே அப்படிங்கிறதுனால இன்னொரு விஷயமும் இருக்குது, மார்க்கெட்ஸ் கன்சாலிடேஷனில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பைரிடே அப்படிங்கிற காரணத்தினால நம்ம ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்பைரியில் லேண்ட் ஆகிற காரணத்தினால நம்ம ஆப்ஷன் செயின் ஒருத்தர் பார்த்துருந்துடலாம். ஸோ ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் சைடில் இன்றைக்கி என்ன தான் மார்க்கெட்ஸ் விகரசான ஒரு அப்சைட் போனாலும் அவுட் ஆஃப் த மணியில் நமக்கு பெரிய லெவலில் மைனஸ் தெரில. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ப்ளஸில் தான் இருக்குது. பட் என்ன தான் உங்களுக்கு மேலே போனோம்னா 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 14,000 கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்டில் மட்டுமே உங்களுக்கு 1,60,000 ப்ளஸ் வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு பாயிண்ட்டில் பில்ட் ஆகிருக்கு 1,50,000 ப்ளஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டவுன் சைடில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், அதாவது புட் ஆப்ஷன் சைடில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நமக்கு அரௌண்ட் வந்துட்டு 17,200 பாயிண்ட்டில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ் அப்படிங்கிறது பில்ல இருக்குது. அரௌண்ட் வந்துட்டு 1,38,000 பில்ல இருக்குது. அதுக்கு கீழே பார்க்கணும் நமக்கு 17,000 பில்ல இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஓவரால் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 17,200 ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 17,000 அப்படிங்கிறது ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்ட் ஆகும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அப்சைடில் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,500. ஸோ ரேஞ்ச் வந்துட்டு ரொம்பவே பெருசாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சின்ன ஒரு ரேஞ்ச் சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ள தான் மார்க்கெட்ஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவோம். பட் இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ரேஞ்ச் பெருசாக இருக்கிறது காரணம் என்னன்னா இன்றைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு பெரிய கேப் அப் ஆன காரணத்தினால இந்த ரேஞ்சுங்கிறது பெருசாக இருக்குது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், ஐ மீன் வந்துட்டு தேர்ஸ்டேக்கான மார்க்கெட்ஸில் எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,500 17,000 இருக்கலாம். ஸோ அது கொஞ்சம் பெரிய ரேஞ்ச் தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது இதுதான் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் பெருசாக எக்ஸ்பைரி டே எதுவுமே சொல்ல முடியாது அப்பா டவுனா அப்படிங்கிறது. ஸோ ஒன்ஸ் எஃப்ஐஸ் டிஏ ஸ்டேட்டாக வரட்டும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் கிளியரான ஒரு தாட்டை சொல்ல முடியும். ஸோ நாளானைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி கேப் அப்பா இல்லை கேப் டவுனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நாளைக்கு ஒரு நாள் லீவ் இருக்கிற காரணத்தில் நம்ம இப்போ எதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது மார்க்கெட்ஸ் கேப் டவுனா கேப் அப்பா அப்படிங்கிறது. பட் எஜிஎஸ் நிஃப்டி நமக்கு என்ன ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆன பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு ஓரளவு பாசிட்டிவ் மண்டம் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு 17,274 க்ளோஸ் ஆனாங்க. நம்ம எஜிஎஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய கேப் அப்போ கேப் டவுனும் இண்டிகேட் பண்ணல, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் இண்டிகேட் பண்ணுறாங்க. ஸோ மேபி இது வந்துட்டு நமக்கு ரெண்டு நாள் கழிச்சு நீடிச்சாங்க அப்படின்னா மேபி நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸுங்கிறது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுக்கலாம். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் நிஃப்டி இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு அப்சைட் மூவ் கொடுத்தாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,321 இருக்கும். ஸோ அரௌண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இஃப் இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டியோட செகண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,380 இருக்கும். இஃப் இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டியோட தேர்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,431. ஸோ அரௌண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இஃப் இன்கேஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி டவுன் சைடில் வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிஃப்டியோட ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,235. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இஃப் இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா நிஃப்டியோட செகண்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,181. ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். இஃப் இன்கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா தேர்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 17,130. ஸோ அரௌண்ட் வந்துட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ நாளானைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டியோட டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதெல்லாம் தான் இருக்குது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மேபி நாளைக்கான மார்க்கெட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பற்றி ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம்.
பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்ஸ் நிஃப்டி மாதிரியே ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட் தான். ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஒரு அப்சைட் மூவ் போட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்ஸ் வந்துட்டு கன்சாலேஷனில் போயிட்டாங்க. ஸோ இதில் பெரிய லெவலில் எனக்கு பேங்க் நிஃப்டி இன்னைக்கான மார்க்கெட்ஸ்லேருந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. பட் நிஃப்டியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்து, காலையில் எனக்கு ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நான் இன்னொரு ட்ரேட் பண்ணேன், அதில் எனக்கு சின்ன லாஸஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு இன்னைக்கான டேல லாஸஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அரௌண்ட் வந்துட்டு ரொம்ப இல்லை ஒரு 1000-1500 சம்திங் வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்ஸில் எனக்கு பர்சனலி லாஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம ஃபர்தராக பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பக்கத்தில் தான் உங்களுக்கு சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் எதனால ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. இந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி திருப்பி மார்க்கெட்ஸ் இந்த ரேஞ்ச் கிட்ட இருந்தும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, இந்த பாயிண்ட் கிட்ட இருந்தும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு, அதே மாதிரி இங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்ஸில் இந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக உங்களுக்கு எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 39,100 கிட்ட வராங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் பேங்க் நிஃப்டி 39,100 மேலே சஸ்டெயின் பண்ணாங்க, ஐ மீன் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மேலே போயிட்டு கீழே வரதுல சஸ்டெயின் பண்ணணும். ஸோ இஃப் இன் கேஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஐ மீன் வந்துட்டு தேர்ஸ்டேக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி 39,100 மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மேபி அங்கேயே நம்ம வந்துட்டு ஒரு அப்சைட் மூவ் எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்ஸில் டார்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இஃப் இன் கேஸ் பேங்க் நிஃப்டி இப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு அப்சைட் மூவ் கொடுத்தாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் 39,250 இருக்கும். இஃப் இன் கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 39,478. இஃப் இன் கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட தேர்ட் டார்கெட் அப்படிங்கிறது 39,754. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். இஃப் இன் கேஸ் பேங்க் நிஃப்டி நாளைக்கான மார்க்கெட்ஸில் டவுன் சைடில் வந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் டார்கெட் அப்படிங்கிறது 39,000 இருக்கும். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் கிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இஃப் இன் கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட் அப்படிங்கிறது 38,895 இருக்கும். இஃப் இன் கேஸ் இதையும் கட் பண்ணாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி தேர்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் 38,699. ஸோ வரும் பார்த்தீங்கன்னா 38,700. ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், பேங்க் நிஃப்டி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் இஃப் இன் கேஸ் இதையும் கட் பண்ணி உங்களுக்கு டவுனில் வந்தாங்கன்னா பாசிபிலி நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் ட்ரெண்டிங் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தேர்ஸ்டே மார்க்கெட்ஸில் என்னோட ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதுதான். இந்த லெவல்ஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு மேபி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் ஒரு தடவை ஆப்ஷன் செயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு 39,000 இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ அரௌண்ட் வந்துட்டு இங்கே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நமக்கு 39,500 கொஞ்சம் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்லாக இருக்குது, அரௌண்ட் 71,000 இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு புட்ஸை இல்லை உங்களுக்கு 39,000 அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பில்லாக இருக்குது. ஸோ அரௌண்ட் பார்க்கணும்னா நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும் பக்கத்தில் இருக்கிற ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இதுலேயுமே ரொம்ப ஒய்டராக இருக்குது. 39,000 அரௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு 40,000 பக்கம் வருது. ஸோ இந்த ரெண்டு ரேஞ்சுக்குள்ள தான் சான்சஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இஃப் இன் கேஸ் இந்த ரேஞ்சுங்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம யூஸ்வலி எக்ஸ்பைரி டேயில் எதிர்பார்க்குற மொமெண்டமே நம்ம இந்த எக்ஸ்பைரி டேயில் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அண்ட் ஐவியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு சேலையுமே சேமாக இருக்கிறதுனால மேபி ஒரு கன்சாலிடேட்டட் மார்க்கெட்டை நான் பர்ஸ்னலி தேர்ஸ்டேக்கான மார்க்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ பார்ப்போம் மார்க்கெட்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது தேர்ஸ்டே அன்னைக்கான ஓப்பனிங்க்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். இஃப் இன் கேஸ் யாராச்சும் ஃபாலோ பண்ணணும்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரிலாம் மொமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிருக்கேன். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.